రామానుజదయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సంభారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ వ్యామోహతస్త వితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్ర కృపాస్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ధ్వాంత తిగ్మాంశుజాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. భగవద్గీతయిలే చరమ శ్లోకత్తినుడే అర్థத்தை స్వామి దేశికன் చరమ శ్లోకாதிகாரத்திலே విస్తారமாக சாதித்து கொண்டு வருகிறார். அதை வைத்து சில திருநாமங்கள் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாம் ஏகம் சரணம் விரஜ என்று சொல்லும் போது மாம் என்பதன் அர்த்தமும் ஏகம் என்பதன் அர்த்தமும் இதையெல்லாம் பார்த்தோம். ஏகம் என்பதற்கு ஆறு அர்த்தங்கள் அருளி செய்தார். சர்வதர்மான் பரித்தேஜ்யா என்பதற்கும் ஆறு அர்த்தங்கள் அருளி செய்தார். அதை நாம் வைத்த திருநாமங்கள் பார்த்தோம். அடுத்ததாக சரணம் விரஜ, சரணமாக விரஜ அடை, சரணம்னா உபாயம் அர்த்தம், விரஜனா அடை என்ற அர்த்தம், உபாயமாக அடைய வேணும். என்னையே கிருஷ்ணன் சொல்றான், சர்வதர்மான் பரித்தேஜ எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே உபாயமாக அடைய வேண்டும் அப்படின்னு விதிக்கிறான். உபாயமாக என்னையே அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது சரணாகதியை சொல்றது, இதுதான் இந்த சரணாகதியை விதிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இது. பிரஜா என்கிற சப்தம் சபரிகர் ஆத்ம நிக்ஷேபத்தையே சொல்லுகிறது அப்படிங்கிற, உபாயமாக என்னை அடைய வேண்டும் அப்படின்னா பகவானை உபாயமாக ஆக்கணும், உபாயமாக ஆக்குதல் தானே சரணாகதி. அதனால அந்த சரணாகதியை இங்க சொல்லியிருக்கு, சரணாகதி செய் அப்படிங்கிறது தான் என்னை உபாயமாக அடையும். அத அந்த சரணாகதின்னு பதத்தை பார்த்தாலே தெரியும், சரண ஆகதி, அதுவும் சரணமாக அடைதல் அப்படின்னா சரணம் விரஜ அப்படின்னாலும் சரணமாக அடைதல் அப்படின்னா அடைதல் அப்படின்னா காலாரம் நடந்து போறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடைதல் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காலால நடந்து போறான், காஞ்சிபுரத்தை அடைந்தார், நடந்து போய் காஞ்சிபுரத்துக்கு போனான்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்ன கேட்டா சம்ஸ்கிருதத்துல ஒரு நியமம் ஒண்ணு சொல்லியிருக்கா, கத்தியர்த்தாக புத்தியர்த்தாக அப்படின்னு ஒரு நியமம் வியாக்கரணத்துல. அதாவது போ வா முதலான பதங்கள்லாம் இருக்கையோ அதுக்கெல்லாம் ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் போவதை நடந்து போறதையோ நடந்து வருதலையோ ஒரு இடத்தை அடைதலையோ இந்த மாதிரியான சப்தங்களுக்கெல்லாம் ஞானம்னு அர்த்தம் உண்டு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல சரணமாக அடையினா நடந்து போன்னு அர்த்தம் இல்லை, சரணமாக ஞானம் பண்ணுன்னு அர்த்தம், பகவானே உபாயமாக ஞானம் பண்ணு, அந்த ஞானம் தான் சரணாகதி. சரணாகதிங்கிறதும் ஒரு ஞான விஷயம் தானே, மத்தி விசேஷம் ததவிதுகு அப்படின்னு தான் தேசிகன் சொல்ற. சரணாகதினா ஒரு கிரியா இல்ல, அது செய்ய வேண்டிய காரியம் இல்லாது, அது ஒரு புத்தி விசேஷம், பகவானிடம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதான புத்தி விசேஷம். அந்த சரணாகதி சரணம் விரஜ அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணன் விதிக்கிறான். இது ஒரு தடவை செஞ்சா போரும், சகத்கிருதா சாஸ்திரார்த்தா அப்படின்னு ஒன்று சாதிக்கிற, சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் ஒரு தடவை செய்தா போரும் அப்படின்னு. அதனாலே இந்த சரணாகதியை ஒரு தடவை செய்யணும் அப்படின்னு இங்க அர்த்தம். ஒரு தடவையா பல தடவையான்னு சொல்லலையே, மாம் ஏகம் சரணம் விரஜான்னு சொல்லியிருக்கு, என்னை சரணமாக பற்று, என்னை சரணமாக அடைந்தான சொல்லியிருக்கு,
எத்தனை தடவைன்னு சொல்லலையே அப்படின்னா ஒன்னும் சொல்லாட்டா ஒரு தடவை தான் அர்த்தம், ஆனா சகிருத்கிருதா சாஸ்திரார்த்தம் எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. அப்ப சாஸ்திரத்துல பொதுவாகவே ரெண்டு தடவை மூணு தடவைன்னா சொல்லாம இருந்தா அப்ப ஒரு தடவை பண்ண அப்படின்னா அர்த்தமா, இது பொதுவான ஒரு நியமம். அதனால இப்போ உதாரணமாக புத்திரன் வேணுங்கிறவன் புத்திரகாமிய தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்லல. அப்ப அதனால பத்து தடவை பதினஞ்சு தடவைன்னு பண்ணக்கூடாது, எத்தனை தடவை தியாகம் பண்ணணும்னா ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். நூத்தி எட்டு தடவை பண்ணாதான் பிறக்கும் குழந்தை அப்படின்னு கிடையாது. அதே மாதிரியாக சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்கிறது ஒரு தடவை செஞ்சாலே சரியாயி. அதனால அது மாத்திரம் இல்ல, சக்ரதேவ பிரபன்னாயன் ஸ்ரீ ராமன் அருளை செய்த தர்ம ஸ்லோகத்துல சக்ரதேவனே இருக்கு, ஒரு தடவை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதனால ஒரு தடவை சரணாகதி பண்ணு அப்படின்னு இதுக்கு அர்த்தம், இந்த சரணம் ரஜ என்பதற்கு. இதுல ஒன்னு ரெண்டு சந்தேகங்கள்லாம் வரும், அந்த சந்தேகத்தை பின்னாடி நிவர்த்தனம் பண்ற, அதை வச்சு அடுத்த திருநாமமும் இருக்கு. 992வது திருநாமம் பரதந்திர ஸ்வபாவாத்ம விஜனர்த்வ பஞ்சக. அடுத்த திருநாமம் பரதந்திராத்ம கர்த்திருவ ஸ்வரூப விசதோக்திமான். அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் கர்த்திரு பிரேரக அனுமந்திர் காரயித்ருத்வ விது. இந்த மூணு திருநாமங்களும் அந்த விஷயத்தை வச்சு வந்திருக்கு. அதாவது இப்ப மாமேகம் சரணம் விரஜான கிருஷ்ணன் சொன்னா என்னையே சரணமாக பற்று, என்னையே சரணமாக அடை அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு ஜீவனை குறித்து என்னையே சரணமாக அடைன்னு எம்பெருமான் விதிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னு கேட்டா ஜீவன் தானாக எதுவுமே பண்றது இல்லையே, எம்பெருமான் பண்ண எம்பெருமான் தானே பண்ண வைக்கிறான். ஜீவன் பரதந்திரன், எம்பெருமான் சுதந்திரன். பரதந்திரன் அப்படின்னா பராதீனன் அர்த்தம், பகவானுக்கு அதீனமானவன் ஜீவாத்மா. இவனால தனியாக எந்த காரியமுமே செய்ய முடியாது, சரணமாக அடைதல் மாத்திரம் இல்ல, கண்ணு சிமிட்டுறது கூட முடியாது, கால் அசைக்கிறது கூட முடியாது, நிமிஷம் சலனம் முதலான எல்லாமே ஒரு பகவானுடைய ஒரு இதுலதான் நடக்கிறது, அவன் நடத்தி வைக்க அதனாலதான் நடந்துருக்கு மொத்தமுமே. அப்படி இருக்கிற பகவானே அந்த ஜீவனை பார்த்து நீ சரணம் விரத நீ ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை மாத்திரம் இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா பரதந்திரனா இருக்கணும் குறிச்சு எதையுமே விதிக்க முடியாது, சுதந்திரனா இருக்கணும் குறிச்சுதான் ஏதாவது விதிக்கலாம். பரதந்திரனா இருக்கணும் பார்த்து நீ இங்க வா அங்க வான்னா சொல்ல முடியாது. ஒரு எஜமானன் இருக்கான்னு வச்சுப்போம், எஜமானன் கிட்ட 24 மணி காலமும் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். கூடவே இருந்து அவருக்கு மொத்தத்தையும் பாத்துக்கிறதுக்காக அவன் இருக்கான், அவனை வேலைக்கு வச்சிருக்க, அதுக்கான சம்பளங்கள்லாம் கொடுக்கற, அவன் அங்கேயே இருக்கான், அதுதான் அவனுடைய டியூட்டி அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அவனை பார்த்து ஒரு காரியத்தை நம்ம விதிக்க முடியாது. ஏன்னு கேட்டா எஜமானுக்கு வசப்பட்டவன் அவன், அதை மீறி அவனால வர முடியாது. அது இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான உதாரணம், இது சாதாரண உதாரணம், இன்னொரு முக்கியமான உதாரணம் அச்சேதன வஸ்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோம். அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் பரதந்திரமா இருக்கு, தானாக எதுவுமே செய்ய முடியாது. அச்சேதன வஸ்துனாலே தானாக அசையக்கூட முடியாது. இந்த அச்சேதன வஸ்து போய் நீ இதை செய்ய அதை செய்ய விதிக்க முடியுமா? விதிக்க முடியாது. அதனால யாரு ஆனவன் சுதந்திரமாக தானே சில காரியத்தை செய்யறானோ அவனை பார்த்துதான் நீ இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லலாம். யாரு எதுக்குமே பராதீனமா இருக்கானோ அவனை பார்த்து நீ இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்ல முடியாது. அவன் சொல்ல நானே பராதீனம் தான், காலால நடக்க முடியாதுன்னு காமிச்சுவான், துணி கூட அடி எடுத்து கூட வைக்க முடியாது. அப்படி அடி எடுத்து வச்சுனா யாரோ அழிச்சுட்டு போகான், அவனை பராதீனமா இருக்கான் அடி வச்சுப்போம். அப்ப அவனை பார்த்து நீ அந்த ஊருக்கு வா இந்த ஊருக்கு வான்னு சொல்ல முடியாது, அவனால முடியாதே, இன்னொருத்தர் இருந்தா தானே செய்ய முடியும், இந்த ஊருக்கு வான அவனை சொல்ல முடியாது. என்ன இவனை யார் இவனை யார் இயக்குறாலும் அவ கிட்ட சொல்லணும் இவனை அழிச்சுவான், அப்படிதான் நடக்கும். அப்படி பார்த்தான்னா இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கே அதீனமானவன், பூர்ணமாக எம்பெருமானுக்கு அதீனமானவன் அப்படின்னு இருக்கும்போது அத்தியந்த பரதந்திரனா இருக்கிற இந்த ஜீவாத்மாவை குறிச்சு நீ இதை செய் அப்படின்னு சொல்றது எப்படி? அதுவும் பகவானே எப்படி சொல்லலாம்? பகவான் அவனை செய்ய வைக்கணும், அவ்வளவுதானே பண்ண முடியும். பகவான் அவனை பார்த்து நீ செய்யும் சொல்லக்கூடாது, ஜீவாத்மாவுடைய எல்லா காரியத்தையும் செய்ய வைக்கிறான் பகவான் தானே,
அதனால அவனை கொண்டு சரணாகதியும் பகவான் தான் செய்ய வைக்கணுமே தவிர நீ செய் அப்படின்னு சொல்றது உச்சிதமாகாது அப்படின்னு ஒரு கேள்வி. சுதந்திரனை குறித்தன்றோ ஒன்றை விதிப்பது அத்தியந்த பரதந்திரனாக அத்தியாத்ம சாஸ்திரங்களிலும் மூல மந்திராதிகளிலும் சிக்ஷிதனான அதிகாரியை குறித்து பிரஜா என்று ஒரு கர்த்தவியத்தை விதிக்கும்படி ஏன் என்று சொல்வார்கள். மூலமந்திரத்துல பார்த்தாலும் ஜீவன் வந்து பகவானுக்கு அதீனம் தெரியுது, உபநிஷத்துகள்ல பார்த்தாலும் ஜீவன் வந்து பகவானுக்கு அதீனம் தெரியுது, பராத் அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அப்ப பகவானுக்கே அதீனமா இருக்கிறான், அப்ப அவனை பார்த்து நீ செய்யும் சொல்ல முடியாது. அவன் பகவான் செய்ய வச்சா அவன் செய்யறான், செய்ய வைக்கலனா அவன் செய்யல, அவ்வளவுதானே அர்த்தம். பரதந்திரனாக்கணுக்கு அதுதானே. ஒரு கல்லானது இங்கே நாங்க போட்டுனா எடுத்து இங்கே நாங்க மாற்றி வச்சால் அந்த இடத்துல இருக்கும், மாற்றி வைக்கலன்னா இந்த இடத்துலயே இருக்கும், அவ்வளவுதானே தவிர கல்லை பார்த்து கல்லே நீ போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கல் பரதந்திரமா இருக்கு, அதால சரியா செயல்பட முடியாது. அதே மாதிரிதான் ஜீவனும் அத்தியந்த பரதந்திரன்றான், பரதந்திரங்கிறது சந்தேகமே இல்லை. இப்ப அவனை பார்த்து நீ இதை செய்யு சொல்றதே தப்பு, பரமாத்மா செய்ய வைக்கணும் அவ்வளவுதான். அதனால சரணம் ரஜான்னு எப்படி பகவான் சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ற சுவாமி, இது பாரதந்திர காஷ்டையை பராமரிசியாமல் சொன்னபடி எங்கனே எண்ணில் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாது பராத்து பச்சுதேகே என்று வேதாந்தத்தில் அறிவித்தபடியே இவனுக்கு பகவத் அதீன கர்த்திருவம் உண்டாகியாலே இவனை பற்ற விதிக்க குறை இல்லை. அதாவது ஜீவன் வந்து பரதந்திரனா இருக்கான் எம்பெருமானுக்கு, எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கான். அச்சேதனமும் எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு கல் இருக்குன்னு பார்த்தோம், கல் வந்து சுதந்திரமா இல்லை, நாம எடுத்து வச்சாதான் அங்கேயிருந்து மாறும், இல்லாட்டா அந்த இடத்துலேதான் நிற்கும். அந்த மாதிரி ஜீவனும் சுதந்திரமா இல்லை அப்படிங்கறது பார்த்தோம், அது வாஸ்தவம் தான். ஆனால் ஜீவனை கொண்டு காரியம் நடத்துறதும் கல்லை கொண்டு காரியம் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்லுக்கு ஞானம் கிடையாது, ஆனா பகவான் என்ன பண்றான், ஜீவனுக்கு ஞானம் இச்சா கிருத்தியும் மூணு கொடுத்துருக்கான். அது மூலமா தான் ஜீவனை வந்து பகவான் வந்து பிரேரணை பண்றான். பகவான் ஒரு காரியம் நடத்தி வைக்கிறது ஞானம் இச்சா கிருதி மூலமா நடத்தி வைக்கிறானே தவிர கல்லு மாதிரி கிடையாது. கல்லுக்கு ஒரு ஞானம் கிடையாது, ஒரு இச்சை கிடையாது, ஒரு கிருதி கிடையாது. கிருத்தினா ஒரு செயல் கிடையாது. அதனால கல்லு இங்கேயிருந்து அங்க போகணும்னு வச்சுக்கோங்க, இவன் எடுத்து வச்சாதான் உண்டு. ஆனால் ஜீவன் வந்து இங்கேயிருந்து அங்க போகணும்னு வச்சுக்கோங்க, எடுத்து வைக்கணும் அவசியம் இல்லை, நீ போ அப்படின்னு சொன்னா போதும், பரதந்திரம் தான் ஜீவன். இப்போ ஒரு எஜமானன் கீழே ஒரு கல்லும் இருக்கு, ஒரு வேலைக்காரனும் இருக்கான்னு வச்சுக்கோங்க. கல்லு இங்கேருந்து அங்க போகணும்னா எஜமானன் கையால் எடுத்து வைக்கணும், அந்த வேலைக்காரன் இங்கேருந்து அங்க போகணும்னு வச்சுக்கோங்க. கல் எடுத்து வைக்கிற மாதிரி இந்த எஜமானன் வேலைக்காரனை எடுத்து அங்கேயே அங்க வைக்க வேண்டாம், அந்த வேலைக்காரன் பார்த்து இங்கேயே அங்க போ அப்படின்னு சொன்னா போதும், அவன் போயிடுவான். அதனால அச்சேத்தனமும் பரதந்திரம்தான், சேத்தனும் பரதந்திரம்தான். ஆனா சேத்தனுக்கு ஞானம் இச்சா கிருதின்னு மூணு உண்டு, மூணுத்தோடு அந்த கண்ணுக்கு அந்த மூணும் கிடையாது அச்சேத்தனுக்கு. அதனால ஜீவனுக்கு வந்து ஒரு காரியம் செய்யும் போது பகவான் என்ன பண்றான், அவனுக்கு ஞானத்தை கொடுத்து இச்சையை கொடுத்து பிரவிற்த்தியை கொடுத்து அது மூலமா செய்ய வைக்கிறான். அப்ப ஜீவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்குதான் சாஸ்திரம் சரணம் ரஜ, நீ இங்கிருந்து அங்க போ அப்படின்னு எஜமானம் சொல்ற மாதிரி நீ என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னு ஞானத்தை கொடுக்கலாம். உடனே ஜீவனுக்கு இச்சை வருது, உடனே அவன் அந்த காரியத்தை செய்யறான், செஞ்சா பகவான் அவனுக்கு பலன் கொடுக்கறான். இது பராதீனமா அப்படின்னா ஆமா பராதீனம் தான், பகவான் தானே இந்த ஞானத்தை கொடுத்துருக்கான், பகவான் தானே இந்த இச்சையை கொடுத்துருக்கான். ஆனால் அசித்துகள் சப்தாதிகளை ஈஸ்வரன் உண்டாக்க சுமக்கினா போலே இவ்வளவு சுவாதந்திரத்தை எடுத்து சுமக்கையும் இவனுக்கு பகவத் பாரதந்திர காஷ்டை இருந்தபடி. உண்மையில என்ன கேட்டா அச்சேதனத்தை காட்டிலும் ஜீவனுக்கு தான் பாரதந்திரம் ரொம்ப அதிகமா இருக்கு, நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ஆனா அச்சேதனத்துக்கு பகவான் ஒண்ணும் கொடுக்கல. அச்சேதனத்துக்கு என்ன கேட்டா, இப்ப பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாறைக்கும் சில குணங்களை எம்பெருமான் கொடுத்துருக்கான். பாறைங்கிறது நல்ல கடினமா இருக்கு அப்படின்னு முதலான குணங்களை கொடுத்துருக்கான். புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புஷ்பத்துக்கு நல்ல வாசனை இருக்கு, தேன் அப்படின்னா தேனுக்கு நல்ல ருச்சி இருக்கு, இதெல்லாம் பகவான் கொடுத்துருக்கான். அந்த கொடுத்துருக்க அதை சுமந்து அது இருக்கு. அதே மாதிரி ஜீவனுக்கு ஞானம்னு ஒண்ணு கொடுத்துருக்கான்,
ஜீவனுக்கு கிருதி அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்கான். அப்ப அதை வச்சுட்டு ஜீவன் அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். பரதந்திரம் தான் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே செய்யக்கூடாது, பேசாம இருக்கணும் அர்த்தம் இல்ல. அவன் எஜமானன் என்ன சொல்றானோ அதுக்கு அதிகமா எல்லாம் செய்யும், அவனுடைய அபிப்பிராயத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செய்யும். இதுதான் பகவத் பாரதந்திர காஷ்டை அப்படிங்கிறது. அப்பதான் பாரதந்திரம் நல்லாக்கணும். அவன் சொன்னா கூட நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன வச்சுக்கோங்க, அப்போ பாரதந்திரம் இல்ல, சுவாதந்திரம் இருக்கு அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்போ ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாளுக்கு கடைசியில பட்டாபிஷேகம் நடக்குது, ஸ்ரீராம பட்டாபிஷேகம். அது முடிஞ்ச உடனே யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் ஒருத்தருக்கு. பெருமாள் தான் ராஜாவா இருக்க, அதன் கீழ அடுத்த ஸ்தானத்துல யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் கிட்ட போய் கேட்டாராம். பெருமாளோட கூடவே அவர் தான் இருக்க, அதனால இளைய பெருமாள் கிட்ட போய் நீர் யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் மாட்டேன்னு விட்டார். சர்வாத்மனா பரியனு நீயமானஹா யதான சௌமித்ரி ரூபைதி யோகம். ஏன் அப்படின்னா, நான் உமக்கு தாசன், உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன், என்கிட்ட போய் ஒரு பெரிய ஸ்தானத்தை எல்லாம் கொடுக்க வேண்டாம், அப்புறம் உமக்கு சேவனம் பண்ண முடியாது. உங்களுடைய திருவிடையை சேவிச்சு உனக்கு சேவனம் பண்ணணும் நான் காத்துட்டு இருக்கேன். நான் யுவராஜா வாக்கிட்டா என்ன யாரும் செய்ய விட மாட்டான். ஐயோ மகாராஜா, ஐயோ யுவராஜா, நீங்க பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும்னு வருவா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் தாசனாகவே இருந்துட்டு இருக்கேன், உமக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பரதன் கிட்ட போய் கேட்டா, நீர் யுவராஜாவாக இருக்கணும். பெருமாள் சொன்னார், சொன்ன உடனே பரதன் சொன்னார், நீர் என்ன சொல்றீரோ அதை செய்யறேன் அப்படின்னு. தத்தோ அபியசிஞ்சத் பரதம் மகாத்மா, நீர் என்ன சொல்றீரோ அதை செய்யறேன் அப்படின்னு பெருமாள் யுவராஜாவாக ஆக்கிட்ட. இதுல என்ன சொல்றான்னா, பகவான் பரதனுக்குதான் அந்த பாரதந்திரியம் இருக்கு. பாரதந்திரம்னா எம்பெருமான் இட்ட வழக்கா இருக்கணும், செய்யினா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. லக்ஷ்மணன் கிட்ட கூட அது இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நான் பெருமாள் செய்யினா அதை செய்ய மாட்டேன், நான் எப்படி செய்வேன், உமக்கு கைங்கரியம் பண்ணுவேங்கிற. ஆனா பரதன் அப்படி இல்லை, நீர் எதை சொன்னாலும் செய்ய. அக்னியில விழ சொன்னா பரதன் செய்ய, லக்ஷ்மணன் பார்த்து அக்னியில் விழி சொன்னா நான் அக்னியில் விழுந்துட்டா உமக்கு எப்படி கைங்கரியம் பண்றதுன்னு கேட்டேன். ஆனா பரதன் அக்னியில விழி சொன்னாலும் செய்வார். ராஜ்யத்தை கொடுத்தாலும் பரதன் ஏற்றுந்தானே வந்த, பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து அப்படிங்கிறார். ராஜ்யமே வேண்டாம் சொல்லிட்டுதான் போனார் பரதர். ஆனா பெருமாள் ராஜ்யத்தையும் பாதுகையும் கொடுத்துட்டார், கொடுத்துட்டு அதை வாங்கிட்டுதான் வந்தார் பரதர். பெருமாள் என்ன சொன்னாரும் அதை கேட்பது. பாரதந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு பராதீனமா இருக்கானா என்ன கேட்டான்னா, அவர் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமா செய்யும், எதுவானாலும் செய்யும். அப்படிப்பட்ட பாரதந்திரம் இப்ப ஜீவாத்மாவுக்கு இருக்கு. ஜீவாத்மா பரதந்திரமா இருக்கான்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, பகவான் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கணும். பகவான் ஞானம் கொடுத்தானா அதை ஏத்துக்கணும், இச்சை கொடுத்தானா அதை ஏத்துக்கணும், பகவான் விதிச்சானா அதை செய்யணும். ஏன்னா கர்த்தத்துவம் உண்டு இவனுக்கு. அதான் சொல்றார், கர்த்தா சாஸ்திரார்த்த வர்த்தா, ரெண்டு சூத்திரம் இருக்கு. முதல் சூத்திரம் ஜீவன் கர்த்தா அப்படின்னு சொல்றது, கர்த்தானா ஒரு செயலை செய்யக்கூடியவன். இரண்டாவது சூத்திரம் பராத்து தத்து அப்படின்னு, இவன் கர்த்தாவாரதும் எம்பெருமானுக்கு அதீனமாக அப்படின்னு. இதுல இரண்டாவது சூத்திரத்தை வச்சுவோம், எம்பெருமானுக்கு அதீனமாக இவனுடைய காரியங்கள்லாம் நடக்கிறதுன்னு வச்சுவோம். அப்ப இவனை கர்த்தானே சொல்ல வேண்டாம், இவனை கர்த்தான் சொல்ல வேண்டாமே. எம்பெருமானுக்கு அதீனமாக ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல்லு எம்பெருமானுக்கு அதீனமாக இருந்தா அதை கர்த்தான்னு சொல்றது இல்லையே. எம்பெருமான் கல் எடுத்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்போ கல்லு தான் கர்த்தான்னு சொல்றது இல்லையா, எம்பெருமான் தான் கர்த்தா, கல்லு கர்த்தான்னு சொல்றது இல்லையே. அந்த மாதிரி இவனை சொல்லலாம், ஏன்னா அது கிடையாது, இவன் கர்த்தா, இவன் கர்த்தா. இவனுக்கு ஞானம் உண்டு, இவனுக்கு இச்சை உண்டு, இவனுக்கு கிருதி உண்டு, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சக்தி இவனுக்கு உண்டு. அதனால ஆனா அது எல்லாமே பகவத் அதீனமா இருக்கும். எம்பெருமானுக்கு அதீனமான தியானம், எம்பெருமானுக்கு அதீனமான இச்சா, எம்பெருமானுக்கு அதீனமான கிருதி அது இருக்கு. அதனால இவனுக்கு அந்த கர்த்தத்துவம் இருக்கிறவுடைய அந்த கர்த்தத்துவம் எம்பெருமான் கொடுத்த கர்த்தத்துவம். எம்பெருமான் தான் இவனுக்கு செய்யறது, ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த எம்பெருமான் கொடுத்ததை ஏத்துருக்கான், அவன் கொடுக்கறதை எதுவானாலும் ஏத்துக்கணும், அதை ஏத்தினி அவன் கர்த்தாவா இருக்கான். இவன் எல்லா காரியத்தையும் செய்யறான், எந்த காரியம் வேணாலும் இவன் செய்யலாம். எம்பெருமான் கொடுத்த அந்த ஞானத்தை ஏத்துன்னு எந்த காரியம் வேணாலும் செய்யறான். அது வந்து பாரதந்திரத்துக்கு இதனால குறைவு கிடையாது, பாரதந்திரம் அதிகமாகும். அவன் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறான்னு இருக்க முடியுனால பாரதந்திரம் அதிகமாகும் இந்த இடத்துல.
அதனால இப்படி இருக்கும்போது இவன் பரதந்திரனா இருக்கானே, இவன் பார்த்து சரணம் வருதேன்னு சொல்லலாமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பரதந்திரனா இருக்கிறவ தான் சரணம் வருதேன்னு சொல்ல முடியும். எந்தெருமானுக்கு அதீனமாக இருந்து கொண்டே இவனுக்கு ஞானம் கிருதி எல்லாம் இருக்கிறபடினால அவன் எம்பெருமான் கொடுத்த ஞானத்தை சுமந்து, எம்பெருமான் கொடுத்த சிறிது சுவாதந்திரத்தை சுமந்து அப்படிங்க. உடனே கொஞ்சம் நீ சுதந்திரமா இருந்துக்கும், கல் மாதிரி நீ கிடையாது, கல்லுக்கு தானா போக தெரியாது, நான் தான் எடுத்து வைக்கணும், உனக்கு நீயா போக தெரியும், அந்த சுவாதந்திரத்தை நீ வச்சுக்கோ, நான் சொன்னா நீ போக போறோம் அப்படின்னு எம்பெருமான் சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப அவன் கொடுத்த அந்த சுவாதந்திரத்தை இவன் ஏத்துக்கிறான், அது ஏத்துக்கிறதா பாரதந்திரி, அவன் எதை கொடுத்தாலும் ஏத்துக்கணும், அதுதான் பாரதந்திரி. அது எதுவும் எம்பெருமான் சொல்றதை செய்யணும், அவன் சரணம் வருதேன்னு சொன்னா அப்ப சரணம் அப்படின்னு ஏற்பட்டு. அதைதான் பரதந்திர சுபாவாத்ம வித்யனர்ஹத்வ பஞ்சகா. பரதந்திர சுபாவத்தை உடைய ஜீவாத்மாவானவன் விதிக்கப்பட தகுதியற்றவன் என்கிற வாதத்தை முறியடித்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்தின் அர்த்தம். அதனால ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அதீனமானவன் தான், பரதந்திரன் தான். ஆனால் அவனே உனக்கு ஞானம் மிச்சா கிருதி எல்லாம் கொடுத்திருக்க அப்படின்னால அதை சுமந்து கொண்டிருக்கான், அவன் சரணம் விடன்னு சொன்னதுனால அதை அப்படியே செய்யறான் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். பரதந்திராத்ம கர்த்திருவ ஸ்வரூப விசதோக்திமான. அடுத்த திருநாமம் ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கு பரதந்திரனாக இருப்பவன், அவனுடைய கர்த்திருவம் எப்படிப்பட்டது என்று அதன் சுரூபத்தை விவரிக்க வல்லவர் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மாவை கர்த்தா அப்படின்னு சொல்றது, கர்த்தானா செய்பவன் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே இந்த செய்பவன் அப்படிங்கிறது ஒரு ஆத்மாவுக்கு தான் வரும், அச்சேதன வசத்துக்கு வராது. நன்னா கவனிக்கணும், ஒரு கல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஒரு ஜீவன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செயலை செய்யறது யாருன்னா ஜீவாத்மா தான் செயலை செய்யறான், கல்லு வந்து செயலை செய்கிறது அப்படின்னு சொல்றது இல்லை. கல்லு வந்து ஒரு செயலை செய்கிறது அப்படிங்கிற வாக்கு இருக்கிறது இல்லை, இது ஜீவாத்மாவுக்கு தான் வரும். கர்த்தா செய்பவன் அப்படிங்கிறது பேருக்கு பேர் போறது அப்படின்னு வச்சுக்கோ, பேர் இருக்குன்னு போறான், பேர் போயின்னு இருக்கு. அப்போ போகுதல் என்ற காரியத்தை பேர் செய்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா செய்கைங்கிறது பேருக்கு கிடையாது. எப்பவுமே ரெண்டு விஷயம் இருக்கு. அழகாக இங்க சுவாமி தேசியன் வந்து ரகசியத்தை சேர்த்த சாதிச்சிருக்க, வியாபாரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, பிரயத்தனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. வியாபாரங்கிறது சரீரத்தினுடைய காரியம், சரீரத்தில் நம்ம நடக்கிறதோ இல்ல கையால் எடுக்கிறதோ எல்லாம் வியாபாரம். அந்த சரீரத்தை கொண்டு அந்த காரியத்தை செய்யறவன் ஜீவாத்மா, உள்ள நாம தானே இருக்கோம், நாம தானே அந்த கையை கொண்டு எடுக்கிறான், சாதத்தை எடுக்கிறான் வச்சுக்கோ. அப்ப சாதத்தை கை எடுக்குதா அப்படின்னா கை எடுக்கல, கையை கொண்டு ஜீவாத்மா தான் அந்த சாதத்தை எடுக்கிறான், எடுத்து வைக்கிறான், ஜீவாத்மா அந்த சாதத்தை வாயில போட்டுக்கிறான். இப்ப இங்க கர்த்தா ஆறு அப்படின்னா ஜீவாத்மா தானே, கை கர்த்தா கிடையாது, கைங்கிறது ஒரு உபகரணம் மட்டும்தான். கைங்கிற உபகரணத்தை கொண்டு அந்த சாதத்தை எடுக்கிறவன் ஜீவாத்மா தான். இப்ப கைக்கு ஏதாவது செயல் உண்டா அப்படின்னா கைக்கு ஒரு செயல் உண்டு, அதுக்கு வியாபாரம்னு பெயர். ஜீவாத்மாவுக்கு ஒண்ணு இருக்கு, அதுக்கு கர்த்திருவம் அப்படின்னு பெயர். அச்சேதன வஸ்துல கர்த்திருவங்கிறது கிடையாது. அதனால கர்த்திருவம்னா என்னன்னு கேட்டா பிரயத்னம், பிரயத்னம்னா என்னன்னு கேட்டானா ஒரு சரீரத்தை வச்சு ஒரு காரியம் செய்வதற்கு காரணமான ஒரு ஞான விசேஷம், ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தை தான் கருத்திருப்பம் பிரயத்தனம். ஒத்த ஒரு மனுஷன் ஒரு சரீரத்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்யறான் அப்படிங்கும் போது அந்த செய்கை அப்படிங்கிறது தான், அதுதான் பிரயத்தனம். இந்த பிரயத்தனத்தை தான் கிருத்தின்வா, இதுக்குதான் கருத்திருத்தம் முக்கியம். இது சேத்தனுக்கு மட்டுமே உண்டு. அதுல சில பேர் என்ன சொல்றா, இப்படிப்பட்ட கருத்திருப்பம் இருக்கொள்ள ஒரு செயலை செய்தல் அப்படிங்கிறது, கைங்கரியத்துல தான் நமக்கு கருத்திருத்தம் உண்டு, கைங்கரியத்தை தான் பண்ணணும், வேற உபாயங்கள்லாம் எதுவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஜீவாத்மா உபாயம் பண்றதுக்காக எல்லாம் அது கிடையாது, அது சுரூப விருத்தம். ஏன்னா பரதந்திரனாக அதை பண்ணக்கூடாது, ஆனா கைங்கரியம் மாத்திரம் பண்ணலாம்
அப்படின்னா சுவாமி சொல்றாரு அப்படி கிடையாது, எங்க இருந்தா எதுக்கு பண்றான்னு பார்க்கணும். இல்ல இவனுடைய பலனுக்காக பண்ணல, சரி பண்ண வேண்டாம், வேற எதுக்காக பண்றான்னா பகவத் பிரீத்திங்கிற பலனுக்காக பண்றான் அப்படின்னா, அப்போ பகவத் பிரீத்திங்கிற பலனுக்காக பண்ணா அப்போ உபாயத்துவம் வந்துருக்கும். ஏன்னா பகவத் பிரீத்திங்கிற பலனை குறிச்சு அது உபாயம் தானே, கைங்கரியம் பண்றதும் கைங்கரியம் பண்றதால எம்பெருமானுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னா, அப்ப எம்பெருமானுடைய பிரீத்தியை குறிச்சு அது காரணம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ உபாயம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ உபாயத்தை இவன் செய்யறது செய்யக்கூடாது அப்படின்னா அப்ப கைங்கரியமும் செய்யக்கூடாதுதான் படிப்பு. அதனால என்ன ஆகும் கேட்டா இப்படிலாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. இவனுக்கு ஞான சக்தி, இச்சா சக்தி, பிரவிற்த்தி சக்தி, மூணு சக்தி இருக்கு. சரீரம், இந்திரியம் முதலான காரணங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எந்திரமான கொடுத்தது, இந்த சக்திகளையும் கொடுத்து, இந்த சரீரத்தையும் கொடுத்து, இந்த இந்திரியங்கள் முதலானதையும் கொடுத்து, இவனே எந்திரமானே நமக்குள்ள அந்தரியாமையாக இருந்து நமக்கு பெரிய உபகாரம் பண்ணிட்டுதான். அதனால்தான் நாம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். அதனால எல்லாம் பகவானே செஞ்சு வைக்க நம்ம செய்யறதா அப்படின்னா எல்லாமே பகவத் தீனம் அப்படின்னு சொல்லுவார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கர்த்திருக்கம், ஜீவனுடைய கர்த்திருக்கம்னா என்ன, அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத சாதிச்ச அப்படின்னு இந்த திருநாமத்தில் இருக்கும் ரகசியத்தை சொல்லும் போது, இதில் சிகீர்ஷா பிரயத்னங்கள் ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள் என்னும் இடத்தை வேதார்த்த சங்கிரகத்திலே அருளி செய்த லாகவயுக்தியாலே கண்டுகொள்வது, கிரியாஸ்ரேத்வமான கர்த்திருவம் சேதனாசேதன சாதாரணம், பிரயத்னாஸ்ரேத்வமான கர்த்திருவம் சேதனைகா அந்தம், பிரயத்னமாவது சரீராடி பிரேரண கேதுவான புத்தி விசேஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்ற. பிரயத்னம்னு ஒண்ணு இருக்கு, கிருத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரயத்தனம் தான் கிருத்திங்கிறது, அது ஜீவனுக்கு மாத்திரம்தான் இருக்கும், அசேதனத்துக்கு கிடையாது அப்படிங்கிறது சொல்ற. நம்மளே நம்ம சரீரத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கையினால ஒரு காரியம் செய்யணும் வச்சுக்கோங்க, அப்போ கையில இருக்கக்கூடியது வியாபாரம், அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடியது பிரயத்தனம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கள். கர்த்திருத்தத்தில் பந்த ஹேத்துவான ஆகாரமே தியாஜ்யம், அதையும் எண்ணில் ஈஸ்வரன் கொடுத்த ஞான சக்தியாதிகளையும் கலன் கலைவராதிகளையும் கொண்டு அவன் பிரேரகனுமாய் தாரகனுமாய் கலியுமாய் கொண்டு சகரிக்க பிரவர்த்திக்கிறதன்னை இதுக்கு விபரீதமாக அனுசந்தித்து இருக்கேன். இதுல என்ன கேட்டா ஈஸ்வரனே தான் மொத்தத்தையும் கொடுத்துருக்கான், ஈஸ்வரன் தான் காரியங்கள்லாம் செய்ய சொல்றான் நம்மள, நம்மளும் அதை புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிறோம்னா ஞான சக்தி பகவான் கொடுத்துட்டே புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் ஆசைப்படுறோம், அதுக்குறோம்னா இச்சா சக்தி பகவான் கொடுத்துட்டேனா ஆசைப்படுறோம், அப்புறம் உபாயத்தை செய்யறோம், அப்படின்னா செய்யக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்துருக்கான உபாயத்தை செய்யறோம். இதெல்லாம் ஈஸ்வராதீனமா நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு விபரீதமாக நானே பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு, அது விருத்தமானது, அது கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட ஒரு கர்த்தத்துவம் அப்படின்னு அந்த கர்த்தத்துவத்தை விவரணம் பண்றதாக இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிக்கிறார் இந்த கர்த்தத்துவத்தை பத்தி. ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லை என்கிற வாக்கியங்களுக்கும் கர்த்தத்துவம் உண்டு என்கிற வாக்கியங்களுக்கும் விஷய விவஸ்தை உண்டாகியாலே விரோதம் இல்லை, அது எங்கனே எண்ணில் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆத்மா கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்றா, உண்டுன்னு சில பேர் சொல்றா, இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுதந்திரமா இல்லைன்னு அர்த்தம், பகவானுக்கு அதீனமாக தான் கர்த்தத்துவம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உண்டுனா இவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு, கர்த்தத்துவம்னா இவனே செய்யறான், எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு உண்டு. அதனால பகவானுக்கு அதீனமாக சகல காரியங்களையும் ஜீவன் செய்கிறபடியால் ஜீவனை பார்த்து நீ இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்றது சரியாகும். செய்ய முடியாத வஸ்துவை தான் நம்ம சொல்ல முடியுது, செய்யக்கூடிய வஸ்துவை செய்யலாம் சொல்லலாம்னு அர்த்தம். அடுத்தது இதே போல பல விஷயங்களை சுவாமி வந்து இங்க விஸ்தாரமா சாதிச்சிருக்கேன், இருந்தாலும் மொத்தத்தையும் சுருக்கி ஒரே திருநாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக பரதந்திர ஆத்ம கர்த்திருவ ஸ்வரூப விசேஷமான் அப்படின்னு கர்த்திருவ ஸ்வரூபத்தை விஸ்தாரமாக அவளு செய்தவர் அப்படின்னு சொல்றோம். அடுத்த திருநாமம் ஸ்ரீமத் கர்த்திரு பிரேரக அனுமந்திரு காரை திருப்ப விசே, சிவபதியான எம்பெருமான் கர்த்தாவாகவும்
பிரேரகனாகவும் அனுமந்தாவாகவும் செய்து வைப்பவனாகவும் இருப்பதை அறிந்தவர். பகவானை பற்றி பல விதமா நம்ம சாஸ்திரங்களை பார்க்கிறோம். கர்த்தா அப்படின்னு ஒண்ணு, அவன் தான் செய்வர செய்பவன் இருக்கும். காரையிட்டா அப்படின்னா செய்து வைப்பவன் இருக்கும். பிரேரகா அப்படின்னா தூண்டு வைப்பவன் இருக்கும். உபேட்சகா அப்படின்னா உபேட்சை பண்ணி புறக்கணித்திருப்பவன் இருக்கும். அனுமந்தா அப்படின்னா அனுமதி தருபவன் இருக்கும். சககாரி அப்படின்னா துணையாக இருப்பவன் இருக்கும். இது மொத்தம் பகவானுக்கு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதெல்லாம் சுவாமி வந்து எடுத்து சொல்ற அதனுடைய அர்த்தங்களை எல்லாம். அதனால அதை வச்சு இந்த திருநாமம் இதுல வந்து சுவாமி கொஞ்சம் விசாரமாவே சாதிக்கிற இந்த விஷயங்களை எல்லாம். கர்த்தானா என்ன அப்படின்னு ஒன்றிலே பிரவர்த்தனான சேதனை இழக்காத அளவிலே உபேட்சகன் அப்போது இசைந்திருக்கையாலே அனுமந்தா அப்படின்னு இதெல்லாம் அவருக்கே சொல்றேன். அதாவது முதல் விஷயம் ஒண்ணுன்னா பாக்கலாம். நாம எந்திரவானை கர்த்தா செய்பவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா எந்திரவான செய்பவன் நாம தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஜீவனை குறிச்சு சில காரியங்களை பத்தி எந்திரவானுக்கு என்ன சம்பந்தம் சொல்லும் போது இந்த மாதிரி கர்த்தானும் காரைத்தானும் சொல்லியிருக்கு. ஆனா எந்திரவான் செய்கிறவன் இல்லையே, நம்ம காரியத்தை நாம தான் செய்கிறோம். நம்ம காரியத்தை எந்திரவான் செய்யலையா, சில ஜீவர்கள் விஷயத்துல எந்திரவான் செய்யறது உண்டு. அதுக்குதான் கர்த்தான்னு சொல்லியிருக்கு. சில ஜீவர்கள் விஷயத்துல இல்லட்டா ஒண்ணு செய்யலாம். ஈஸ்வரன் எந்திரவான் என்ன செய்யறான்னா பணம் கொடுக்கறான், அதனால கர்த்தா. சிருஷ்டி செய்யறான், அதனால கர்த்தா. அதனால இந்த விஷயங்கள்ல எந்திரவானை கர்த்தான்னு சொல்லலாம். ஜீவனை கொண்டு காரியம் செய்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தான்னு சொல்லக்கூடாது, காரைதா. காரைதான செய்து வைப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஜீவனுக்கு ஞானம் இச்சா முதலானதெல்லாம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சக்தி எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை இதை செய் அப்படின்னு வேதத்துல விதிச்சிருக்க அப்படின்னால காரைதா செய்து வைப்பவன் அப்படின்னு அர்த்தம். மூணாவது உபேட்சகன் சொல்றது. சுந்தர்மான் உபேட்சகன், உபேட்சகன்னா விட்டு விலகி இருப்பவன். அதாவது ஒரு ஜீவாத்மா ஒரு காரியத்தை செய்யறான்னு ஆரம்பிக்கிறான்னு வச்சுப்போம். அந்த காரியத்தை செய்யறது அவனுக்கு நல்லது இல்லை, அந்த காரியத்தை செய்யறான்னு ஆரம்பிக்கலாம் வைப்போம். இப்ப எம்பெருவான் என்ன பண்ணுவான்னு கேட்டா உபேட்சகனா இருந்தான், நீ செஞ்சுக்கோ, நீ என்ன காரியத்தை செய்யோ செய். எம்பெருவான் போய் தடுக்கிறதும் கிடையாது, எம்பெருவான் போய் கூட இருந்து விசேஷமா செஞ்சு வைக்கிறதும் கிடையாது. என்ன கேட்டா உதாசீனமாக கண்டும் காணாதனாக இருந்துவான் எந்திரமான். அப்போ ஜீவாத்மா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ உபேட்சகன்னா விளக்காத அளவிலே உபேட்சகன், அவனை விளக்கல, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அவனை கைப்பிடிச்சு தடுத்து நிறுத்தல, அதனால உபேட்சகன் சொல்ற. அனுமந்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அனுமந்தானா அனுமோதனம் பண்றவன், அதாவது சரி அப்படின்னு அக்செப்ட் பண்றவன். இசைந்திருக்கையாலே அனுமந்தா, ஜீவாத்மா ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு உபாயத்தை செய்யும் போது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னாலே எம்பெருமானுக்கு அனுமந்தா அப்படின்னு ஒரு பேர். அதனால இப்படியா ஜீவாத்மா ஒருவன் கர்த்தா பிரேரகா அனுமந்தா காரைதான்னு ஒண்ணு இருக்கு, செய்து வைப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சில பேரை விசேஷமா சில காரியங்கள் செய்து வைக்கிறான், சில பேர ரொம்ப விசேஷமாக. அதாவது யகா அதிமாத்திர ஆணுகூல்யே பிரவருத்தகா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றேன். ரொம்ப ரொம்ப அனுகூலமா யார் இருக்கானோ அவனுக்கு பகவான் வந்து நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுத்து அவன் மெதுவாக கருத்து எடுத்திருக்கான். இப்போ பகவானே அவன்கிட்ட பொறுப்பு எடுத்துக்கிறான். ரொம்ப மோசத்தனமா பகவான் கிட்ட யார் அதிகாரப்படுறானோ அவனுக்கு பகவானே அஞ்ஞானத்தை கொடுத்து விபரீத ஞானத்தை கொடுத்து கீழே தழைச்சி வச்சிடறான், அவனை ஒண்ணுமில்லாம பண்ணி வச்சிடறான். இது சாஸ்திரத்திலே இருக்கு. அதனால இப்படி பார்த்தான்னா காரையிட்டா செய்து வைப்போன் பகவான் தான் அப்படிங்கிறது. ஆக எம்பெருமானுக்கு இத்தனை தன்மைகள் இருக்கு. கர்த்தர் பிரேரக அனுமந்திரு காரையிட்டிருக்க விபு. இதை பத்தி எல்லாம் பெரிய விசாரணை சீபாஷியங்கள்லாம் இருக்கு. எம்பெருமான் முதன் முதல்ல ஒரு காரியத்தை
செய்து வைக்கிறானா ஜீவனு, இல்ல ஜீவன் தானே செய்கிறானா, அதுல எந்திர வேண்டிய ரோல், அவனுடைய பங்கு என்ன, இதை பத்தி விஸ்தாரமா இருக்கு. பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவை கொண்டு செய்து வைக்கிறான், ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை கொடுத்து செய்து வைக்கிறான். அதை செய்யணும் அப்படின்னு ஜீவாத்மா ஆரம்பிக்கும் போது இவன் பேசாம இருந்தான் உபேட்சகன். அப்புறம் அவன் செய்யும் போது கூடவே இருந்து செஞ்சு வைக்கிறான் அனுமந்தா. கடைசியில பலன் அனுபவிக்கும் போது விளைகிறான் பரமாத்மா. ஏன்னா நான் செய்யல, ஜீவாத்மா தான் செஞ்சா அப்படின்னு சொல்லி விளைகிறான். இந்த மாதிரி எம்பெருமானுக்கு பல தன்மைகள் அப்படிங்கறது இந்த திருநாமத்திலே சொல்ற. இந்த திருநாமத்துல சொன்ன விஷயங்கிறது ரொம்ப பெரிய விசாரம். இதை பத்தி பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானத்துல தாத்பரிய சந்திரிகளை சுவாமி சாதிக்கிற அதிகம் சாராவளியில் சாதிக்கிற அங்கெல்லாம் விஸ்தரேன உபவாதம் பண்ற நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் நம்ம அங்கிருந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த திருநாமத்திலே ஸ்ரீமத் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. எந்திரமான இடத்துல ஸ்ரீமத்ன்னு சொன்ன முடியாது, பிராட்டியுடன் கூடிய பெருமான் தெரியும். எப்பவுமே அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் எந்திரமான் மாத்திரம் இல்ல, பிராட்டியோட கூட அந்தரியாமையா இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு அந்த ரீதியில பிராட்டியோட கூட இருக்கக்கூடிய பெருமான் அவன் தான் கர்த்தா, அவன் தான் பிரேரகன், அவன் தான் அனுமந்தா, அவன் தான் காரியதான் அப்படிங்கறத இங்க சொல்ற. சககாரின்னு ஒண்ணு இருக்கு, துணை புரிபவன் அர்த்தம், ஹெல்ப் பண்றவன். ஜீவாத்மா ஒரு காரியத்தை செய்யும் போது கூட ஹெல்ப் பண்றான். அதாவது எந்த காரியமுமே ஜீவன் செய்யறானா கேட்டா செய்யறான், பரமாத்மா கூட இருக்கானா கேட்டா கூட இருக்கான், இல்லட்டா அவனால செய்ய முடியாது. ஒரு பேர் இருக்கிறான் வச்சுக்கோங்க, ஒருத்தரால் பேர் எடுக்க முடியாது, பத்து பேரால சேர்ந்துதான் பேர் எடுக்கிறான். இப்போ பத்து பேரா சேர்ந்து பேர் எடுக்கும் போது இவன் செய்தானா, இந்த ஒருத்தன் சொல்றான் வச்சுக்கோங்க, நான் பேர் இருக்குதான் பேர் நிலைக்கு வந்தது அப்படின்னா, இவன் பேர் இருக்கு பேர் நிலைக்கு வந்ததுங்கிறது சரியானா சரிதான், ஏன்னா இவன் பேர் இருக்கு வந்து அப்படிதான் அப்படிதான் வந்திருக்கு. அதனால இவன் கர்த்தா வாரான்னா மாத்தம் தான், இவன் கர்த்தா வாரான். ஆனா சாத்தியமா இவன் மட்டும் கர்த்தா இல்லை, அவனோட சேர்ந்துதான் இவன் கர்த்தாவா இருக்கான். அதே போல பத்து பேரோட சேர்ந்துதான் இவன் தேர்தெடுக்கிறதுல கர்த்தாவா இருக்கான். அது போல ஜீவாத்மா தனியா இந்த காரியத்தையும் செய்ய முடியாது, பரமாத்மாவோட சேர்ந்து இருந்தா எந்த காரியத்தையுமே இவனால செய்ய முடியும். இப்போ பரமாத்மா சககாரி, துணை காரணமாக அவனும் கூடவே இருக்கான். அதுல முதல் கணத்துல ஜீவாத்மா வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பரமாத்மா பேசாம இருந்துடான், அப்புறம் என்ன செய்யறான்னு தெரியட்டும் அப்படின்னு அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறான். அதனால உபேட்சகன், முதல் கணத்துல உபேட்சகனாகும், அவன் என்ன செஞ்சாலும் செய்யட்டும்னு சொல்லிட்டு விட்டுறது. அப்படின்னால அந்த திருநாமம் இருக்கு. இப்படியாக பல ரகசியங்களை உள்ளடக்கின ஒரு திருநாமம் 994வது திருநாமம். அடுத்தது கிரியமானாக வித்வந்தி பிரபத்தி பிரதிபாதகா அப்படிங்கறது அடுத்த விஷயம், அதை பின்னர் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.